தமிழ் திரையுலகில் அரசியலை வச்சு பகடி செஞ்சவங்க பலர் இருந்தாலும் அந்த பகடிகளில் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல வந்த கருத்தை தைரியமாகவும் உறுதியாகவும் சொன்னவங்களில் முக்கியமானவர் நடிகரும் அரசியல் விமர்சகரும் பத்திரிகை ஆசிரியருமான சோ. சிவாஜியுடைய பார்மகளை பார் திரைப்படத்தின் மூலமாக நடிகராக திரையுலகில் அறிமுகமாகி ஏராளமான படங்களில் நடித்தார். எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் தொடங்கி கமல், ரஜினி வரை கலக்கி எடுத்தவர் சோ. சோ நடிகரா திரையுலகிற்கு அறிமுகமாவதற்கு முன்னாடியே இவருடைய நாடகங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்துச்சு. நாடகங்களை எழுதி இயக்கி நடிச்சு அசத்தினாரு சோ. அரசியல் நடப்புகளை அறிஞ்சவருக்கு தான் இவருடைய நையாண்டி புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அரசியல் நடப்புகளை தெரிஞ்சுக்க இவருடைய நையாண்டியும் காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பத்தி பலரும் பகிர்றது எல்லாமே கலகல ரகம்தான். எப்பயுமே ஏதாவது குறும்பு செஞ்சுக்கிட்டு அந்த இடத்தை குஷிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்குனர் முக்தா ஸ்ரீனிவாசனுடைய மகன் முக்தா ரவி கூட படப்பிடிப்பு தளங்களில் சோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படியெல்லாம் நடந்துப்பாரு அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. சோ பத்தின இன்னொரு தகவலும் ரொம்பவே சுவாரஸ்யமானது. முகமது பின் துக்ளக் நாடகம் அரங்கேற்றினாரு சோ. இதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த நாடகத்தை சினிமாவாக்கினா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படம் எடுக்கவும் களத்துல இறங்கினாரு சோ. மனோரமா, உஷாநந்தினி இவங்கெல்லாம் வந்து படத்துல நடிச்சாங்க. 1968 நாடகமா வந்த முகமது பின் துக்ளக் 1971 திரைப்படமாகவும் வந்துச்சு. இத எழுதி இயக்கி நடிச்சிருந்தாரு சோ. படத்துக்கான பாடல்களை கவிஞர் வாலி எழுத மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைச்சாரு. இந்த படத்துல இடம்பெற்ற அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை அப்படிங்கிற பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இன்னைக்கும் இந்த பாடல் மறக்க முடியாத பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கு. காட்சியை சொல்லி சோ விளக்கியதும் மெல்லிசை மன்னர் கவிஞர் வாலியை கூப்பிட்டு பாடல் கேட்டாரு, டியூனை கொடுத்தாரு, டியூனை பாடி காட்டினாரு MSV. டியூனை போடும்போதே இந்த பாடலை நாகூர் ஹனீஃபாவை அழைச்சி பாட வைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாரு மெல்லிசை மன்னர். இதை சோ கிட்டையும் சொன்னாரு. ஆனா சோ இந்த மாதிரி நிறைய பாடல்களை தான் ஹனீஃபா பாடியிருக்காரு, இன்னமும் பாடிக்கிட்டே இருக்காரு, உங்களுக்கு ஹை பிச் நல்லா வருமே, நீங்களே பாடுங்கள், வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ல மெல்லிசை மன்னர் மறுத்தாரு. நாகூர் ஹனீஃபா அப்படிங்கிறதுல MSV ரொம்பவே உறுதியா இருந்தாரு. MSV தான் பாடணும் அப்படின்னு சோ விடாப்பிடியா இருந்தாரு. இந்த தர்க்கம் நீண்ட நேரமாகியும் முடிவுக்கு வரவே இல்லை. உடனே சோ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதுக்கு இந்த வம்பு, ரெண்டு பேரையும் தனித்தனியே எழுதி சீட்டு குலுக்கி எடுக்கலாம், யார் பேர் வருதோ அவங்களே இந்த பாட்டை பாடட்டும் அப்படின்னு சோ சொல்ல மெல்லிசை மன்னர் உட்பட எல்லாருமே சம்மதிச்சாங்க. சீட்டு குலுக்கி எடுத்தாங்க, அதுல மெல்லிசை மன்னர் பெயரே வந்துச்சு. வாலி எழுதிய அந்த பாடலை MS விஸ்வநாதன் தான் உச்சஸ்தாயி குரல்ல பாடி அசத்தினாரு. படம் வெளியாகி வெற்றிகரமாக உடிச்ச விழாவில் மெல்லிசை மன்னரும் கலந்துக்கிட்டாரு. அப்போ மைக் பிடிச்ச சோ, இப்போ நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், நான் மெல்லிசை மன்னரை ஏமாற்றிட்டேன், அவரும் ஏமாந்துட்டாரு அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. இதை கேட்டு MSV-க்கும் ஷாக், சோவை விரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. முகமது பின் துக்ளக் படத்தில் இடம்பெற்ற அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை இந்த பாட்டை நாகூர் ஹனீஃபா பாடணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே உறுதியாக இருந்தார். ஆனால் நான் இந்த பாட்டை இவர் தான் பாடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே விடாப்பிடியாக இருந்தேன். இந்த வாக்குவாதம் போகவே இல்லை. சீட்டு குளிக்க எடுக்கிற ஐடியாவை சொன்னேன், அதன்படி சீட்டும் குளிக்கணும், அதில் மெல்லிசை மன்னர் பெயர் தான் வந்துச்சு, அதை அவர் ஏற்றுக்கிட்டு அந்த பாட்டை பாடி கொடுத்தாரு. பாடலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. மொத்தம் ரெண்டு சீட்டில் பேர் எழுதி போட்டோம், ரெண்டுலேயுமே MSV-யோட பெயரை தான் எழுதி வச்சுருந்தேன். அப்போது என் மேலே கொண்ட நம்பிக்கையால் உடனே பாட சம்மதித்து பாடி ஹிட்டாக்கியும் கொடுத்துட்டாரு. ஆனால் உண்மையை மறைக்க எனக்கு விருப்பமில்லை. நாகூர் ஹனீஃபாவுடைய குரல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவருடைய ரசிகன் தான் நான். ஆனாலும் இந்த பாடலை வழக்கமாக அவர் பாடாமல் MSV பாடினா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சேன். அதனால் ரெண்டு சீட்லேயும் அவருடைய பெயரை எழுதி விஸ்வனனை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சோ பேசி முடிக்க மொத்த அரங்கமும் விழுந்து விழுந்து சிரிச்சுது. மெல்லிசை மன்னருக்கும் சிரிப்பு அடக்க ரொம்ப நேரமாச்சு. 1968 முகமது பின் துக்ளக் நாடகத்தை அரங்கேற்றினாரு சோ. 1970 துக்ளக் பத்திரிகையை பொங்கல் நன்னாளில் தொடங்கினாரு. 1971 முகமது பின் துக்ளக் படத்தை இயக்கி நடித்தார். பத்திரிகை தொடங்கி 52 ஆகிருச்சு. படம் வெளியாகி 51 ஆகிருச்சு. வாலியுடைய வரிகளில் மெல்லிசை மன்னர் இசையமைச்சு பாடிய அல்லா அல்லா பாடல் இன்னைக்கும் நம்மால் ரசிக்கக்கூடிய பாடலா, முணுமுணுக்கும் பாடலா அமைஞ்சிருக்கு. சோ செய்த குறும்புகள் இப்படி எத்தனை எத்தனையோ.